குழந்தைத்தனத்தையே வந்து துரு துருன்னு இருக்கிறது, சுட்டித்தனம் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இழுத்து போடுறது, நோண்டு வேலையெல்லாம் பண்ணுறது, இதெல்லாமே பேடுன்றணும். பயம் இருந்தால் தான் ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் இருக்கு. அதுவே ஒரு பேசிக்காகவே நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி எல்லா சில்ட்ரனும் ஆர் குட் சில்ட்ரன். குட் தான், பேடுங்கிறது எதுவுமே கிடையாது. அண்ட் மோர் அண்ட் மோர் நம்ம இந்த குட் பேடுன்னு பிரிக்க பிரிக்க அந்த குழந்தைக்கும் அந்த நம்பிக்கை வந்துடும். நிறைய இருக்க இருக்க அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு டைமும் ஒரு சாய்ஸ் மேக் பண்ணும்போது இந்த சைல்ட் கெட்ஸ் எக்ஸாஸ்டிவ், மென்டலாகவே அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்துடும். கரண்ட் டைம்ல பேரண்டிங் பத்தி நிறைய பேருக்கு நாலேஜ், நிறைய பேர் அவேரா இருக்காங்க அப்படின்னு தோணுவோம். ஏன்னா நம்ம ரொம்ப இப்போ இந்த ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாம் இப்போ 90s சொல்லுவாங்களா, அவங்கெல்லாம் வளர்ந்து வரும்போது நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ கொடுத்த ஒரு சின்ன சின்ன ஹர்ட்டிங்கை கூட நம்ம பசங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ? எஸ், ரொம்ப அவேராக இருக்கும். ஆஸ் அ ஜெனரேஷன் பயங்கர கான்ஷியஸாக இருக்கும், நிறைய கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறோம், எல்லாரும் சோஷியல் மீடியாவில் இருக்கோம். ஸோ வி ஆர் அ ஜெனரேஷன் விச் வாண்ட்ஸ் டு டூ பெட்டர், நம்மளுக்கு பண்ணதை விட பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் இவல்யூஷனும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்க இதை விட பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ ஐ ஃபீல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது இந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் பார்க்கறதுக்கு, அதை விட யங்ஸ்டர்ஸ் பார்க்கறதுக்கு அதை விட ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ பேரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேரண்டிங் ரிலேட்டட் விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆமாம், ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஆனால் இதில் எனக்கு ஒரு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, நிறையா இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்டில் பேரண்டிங், கான்ஷியஸ் பேரண்டிங், ரெஸ்பான்சிவ் பேரண்டிங், என்னது மேம் இதெல்லாம் எனக்கு அதுமாதிரி புரியல. நிறைய வேர்ட்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருக்கா? ஸோ ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். பாசிட்டிவ் பேரண்டிங் சொல்லலாம், இல்லை பாசிட்டிவ் டிசிப்ளினிங், நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா ஒரே வேர்ட் தான், பேரண்டிங், அவ்வளோதான். அதை வந்து நம்ம மைண்ட்ஃபுல்லாக கான்ஷியஸாக நியாயமாக பண்ணணும். என்னை பொறுத்த மட்டும் நியாயமாக இருக்கணும். குழந்தை வந்து குழந்தை தானே, சும்மா ஏதோ ஒரு வளர்த்தி விடுற மட்டும் நம்ம கடமையாகவும் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்டாகவும் பார்க்காம அவங்களும் ஒரு மனுஷங்க, நம்மள மாதிரி தான், ஏதோ நம்ம சின்ன சைஸ் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள ட்ரீட் பண்ணால் போதும். ஸோ என்னை பொறுத்த மட்டும் கான்ஷியஸாக மைண்ட்ஃபுல்லாக பண்ணுற பேரண்டிங் இஸ் ஓகே. அது வைக்கிற பேர் வந்து இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்மள சின்ன சைஸ் தான் பசங்க அப்படின்றது வந்து எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. லைக் நான் இப்போ அவன்கிட்ட சொல்கிறது அவனுக்கு ஞாபகம் இருக்க போகிறதில்ல, இப்போ போடுற சண்டை அவனுக்கு ஒன்றும் தெரிய போகிறது, அவன் சின்ன பையன் தான் அவன் கண்டுக்க மாட்டான் அப்படின்ற நிறைய செயல்கள் வீட்டில் நடக்குதுல்ல? எஸ், பட் ஆனால் சயின்ஸ் வந்து நிறைய சொல்லுது. இந்த 0 to 7 இயர்ஸில் வந்து குழந்தைங்களோட ஞாபக சக்தி அண்ட் அவங்களோட மெமரி வந்து கான்ஷியஸாக இல்லாட்டியும் சப்கான்ஷியஸாக நிறைய அவங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு அவங்க பாடியில், அவங்க செல்ஸில், அவங்க டிஷ்யூஸில். ஸோ நம்ம அந்த 0 to 7 இயர்ஸில் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதுதான் அவங்களோட செல்ஃப் எஸ்டீமாக இருக்க போகுது. அவங்க அவங்கள அப்படி தான் ட்ரீட் பண்ணிக்க போகிறாங்க. அவங்களோட இமேஜ், செல்ஃப் இமேஜ்னு சொல்லணும்ல, அது வந்து நம்ம எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் வந்து குழந்தைய வந்து எந்நேரமும் திட்டிகிட்டே இருக்கேன், இல்லை மிரட்டிகிட்டே இருக்கேன், ஐ கீப் என்னோட ஆக்ஷன்ஸையோ செயல்லையோ வந்து உனக்கு தெரியாதுடா நீ கம்மனிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா லைஃப் லாங் இல் க்ரோ அப் வித் தட் தாட். ஸோ இல்லை பண்ணு, நீ கேப்பபிள் தான், பார்த்துக்கலாம், அழுகிறது இஸ் ஓகே, எமோஷன்ஸ் ஆர் ஓகே அப்படின்னு சொன்னால் மேபி த சைல்டு வில் க்ரோ அப் டு பி லைக், ஓ பரவாயில்ல, சரி நம்மளும் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இந்த கான்ஃபிடென்ட்டான ஒரு ஹோலிஸ்டிக் அடல்ட் கொண்டு வரணுங்கிற கோலில் தான் பேரண்டிங் பண்ணுறோம். ஸோ ஐ ஃபீல் அந்த 0 to 7 வந்து நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறேன். பேரண்டிங் வந்து இப்போது மார்க்கெட்டிங்காக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது மேம். பிகாஸ் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பேரண்டிங் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. லைக் நான் பார்க்குற விஷயங்கள்னா எல்லாருமே பேரண்டிங் பற்றி போடுறாங்க. ஒரு டாய்ஸ் வாங்கினோமா இது பேரண்டிங் ரிலேட்டட், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஐடியாஸை கொடுக்க முடியும், அது இது எல்லாத்துலேயுமே பேரண்டிங் கொட்டிட்டு வராங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. கிளாஸஸ் பற்றி நான் சொல்லலை, பட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுல வந்து இப்போ ஒரு பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயம் கொண்டு வந்து அது நீங்கள் மிஸ் அவுட் பண்ணுறீங்க, இது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கலனா உங்கள் குழந்தை வந்து சம் யூனோ டெவலப்மெண்ட்டில் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. அண்ட் ஆஸ் யங் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டி இருக்கிறதுல பண்ணுறோமா பண்ணலையா அப்படிங்கிறது ஒரு செகண்ட் டைம் பேரண்ட்டுக்கு புரியுது. ஃபஸ்ட்டு யங் பேரண்ட்டாக இருக்கும்போது எல்லாமே இருக்கும்போது தே வாண்ட் டு டூ த பெஸ்ட் தான் எல்லாருமே. அதை நினைக்கிறாங்க, ஏன்னா நம்ம குழந்தைக்கு எப்படியாவது எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
பட் பேபிஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இந்த வெளிநாட்டில் நம்ம நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குறோம், அந்த பேபி சேர் ஒன்று தள்ளிட்டு போகிறாங்க தெரியுமா. ஓகே, இப்போ நீங்கள் நல்ல ஒரு ரோடு இருக்க ஏரியாவில் இருக்கீங்க, அதை வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, ஓகே நம்ம ரோடு நம்ம ஏரியா பற்றி தெரியும், அதெல்லாம் நிஜமாவே நமக்கு நீடடா? நாட் இட் ஆல் நீட். ஆக்சுவலி அது யாராவது அதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரோலர்ஸ், ப்ராம்ஸ், ஒரு நல்ல கம்யூனிட்டியில் இருக்கோம், சுற்றியும் ஈவினிங் வாக் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா இட் மேக் சென்ஸ். நம்ம வந்து அப்படியே ரோட் மேலே இருந்துட்டு நம்ம எங்கே கூட்டிகிட்டு போகிறோம், மேக்ஸிமம் மால்ஸில் கூட்டிகிட்டு போகுமா இருக்கும். ஸோ நம்ம குழந்தைக்கு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அந்த ப்ராடக்ட் தேவையா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம யோசிச்சு தான் வாங்கணும். ரொம்ப சஃபர்ஸுக்கு அவங்கள ரொம்ப அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்படி சேரை விட்டு இறங்கினா இந்த சேர், அதை விட்டு இறங்கினா குட்டி சோஃபா, அப்புறம் இந்த டாய்ஸ் எல்லாம் மேம், இவ்வளோ டாய்ஸு, மெமரி டெவலப்மெண்ட் டாய்ஸு, மோட்டார் ஸ்கேல் டாய்ஸ், ஓகே ஃபியூ ஆர் அக்செப்டபிள், ஆனால் சில சில டிஐஒய்ஸ்லாம் பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எந்தெந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வரலாம், ஒரு தண்ணியை கவரில் ஊற்றி அப்படிலாம் கொண்டுட்டு வரலாம், அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. பட் டாய்ஸாக நிறையா எலக்ட்ரிக்கல் டாய்ஸ், பேட்டரி டாய்ஸ் எவ்வளோ வந்துடுச்சு, அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துதா அப்படின்னு டெவலப்மெண்ட் ஆகுமா என்ன? கண்டிப்பாகவே இல்லை. இன்ஃபேக்ட் ஐம் நாட் அ டாய் பர்சன் அட் ஆல். டாய்ஸே நான் என்கரேஜே பண்ண மாட்டேன், ஏன்னா ஐ ஃபீல் டாய்ஸ் கொடுக்க கொடுக்க குழந்தை வந்து தானாக என்கேஜ் ஆகி விளையாடுறத விட டாய்ஸ் என்கேஜிங் வித் தெம். ஸோ தே கீப் வெயிட்டிங், வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க யாராவது எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு. எஸ்பெஷலி பேட்டரி ஆப்ரேட்டட் டாய்ஸுங்கும் போது அது இன்னுமே ரொம்ப சிமுலேட்டிங்காக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த டாய்ஸ் நிறையா இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை டாய்ஸ்லேயே விளையாட மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குற மாதிரி தான் நான் எக்ஸாம்பிள் சொல்வேன், என்ன பார்க்கலாங்கிறத யோசிச்சே ஒரு 45 minutes போயிடும், அப்புறம் டயர்டாக எதுவுமே பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி தான் டாய்ஸும் நிறையா இருக்க இருக்க அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு டைமும் ஒரு சாய்ஸ் மேக் பண்ணும்போது இந்த சைல்ட் கெட்ஸ் எக்ஸாஸ்டிவ், மென்டலாகவே அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்துடும், கரெக்டான சாய்ஸ் எடுக்கணும். அப்புறம் 2 minutes விளையாடுவாங்க, அதை தூக்கி போட்டு அடுத்த டாய், 2 minutes ஒரு ஃபுல் என்கேஜ்மெண்ட்டாகவே இருக்காது அவங்க கிட்ட டாய்ஸ். ஸோ நம்ம எப்படி டாய்ஸ் செலக்ட் பண்ணுறோம், அது என்ன டெக்ஸ்சரில் இருக்குது, ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக இருக்கா, ஓப்பன் எண்டடாக இருக்கணும், அந்த டாயை யூஸ் பண்ணி அந்த குழந்தை வந்து அதோட பிரெயினை யூஸ் பண்ணி இட் ஷுட் ப்ளே. பட் இன்றைக்கி வர டாய்ஸ் எல்லாம் வந்து இந்த சைல்ட் சும்மா உட்காந்தா போதும், அந்த டாயை என்டர்டெயின் பண்ணிடும். நான் ஸ்க்ரீன்ஸ் பற்றியே சொல்ல, மொபைல் ஃபோன்ஸ், டிவி, லேப்டாப் அது சொல்லவே இல்லை, நான் டாய்ஸ்லேயே இப்போ ஓவர் சிமுலேட்டட் நிறைய டாய்ஸ் வருது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டாய்ஸ், ஆக்சுவலி நான் வந்து சிம்பிளிசிட்டி பேரண்டிங் அப்படிங்கிற அந்த ஃபிலாசபியில் பார்த்தீங்கன்னா, அவங்க 6 toys போதும் ஃபார் அ சைல்டுன்னு சொல்லுவாங்க. 6, அதை விட கம்மியாக இருந்தால் ஈவன் பெட்டர். ஏன்னா இப்போ அவங்க சைல்டு வந்து டாய் இல்லைனா தேல் எங்கேஜ் வித் லைஃப், எங்கேஜ் வித் நேச்சர், வெளியே போய் விளையாடுறது, தண்ணி மண், வீட்டுக்குள்ளே இருக்க அந்த கிச்சன் திங்ஸ் எடுத்து வச்சு விளையாடுறது, கரண்டி, அதுலேயே தே எங்கேஜ் தெம் செல்ஸ் வெரி வெல். ட்ரூ, அண்ட் நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு எனக்கு அப்படியே ரிலேட் ஆகுது. லைக் அம்மா வீட்டுக்கு போகும்போது டாய்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகலாம், ஆப்வியஸாக அம்மாவுக்கு பாத்திரம் அடுக்கி தரது இல்லை துணி எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டு, தாத்தா கொடுங்க நான் அவங்க டேப்லேட் எடுத்துகிட்டு போய் போடுறேன், இதில் தான் என்கேஜ் ஆவாங்க. ட்ரூ, ஏன்னா நம்ம கூட அதுக்கப்புறம் வந்துடுறாங்க. உங்களோட ஒன் ஆஃப் த போஸ்ட் வந்து எனக்கு எனக்கு அது ரொம்ப ரிலேட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் மதர்ஸ்க்கு உங்களோட எல்லா போஸ்ட்டுமே ரிலேட் ஆகும். லைக் த ஸ்டோரி யூ நெவர் ரெட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடெண்ட், ஒரு நைட் நடந்த இன்சிடெண்ட் பற்றி நீங்கள் எங்களுக்கு போட்டிருந்தீங்க, அதை ஒரு வாட்டி சொல்ல முடியுமா எங்களுக்காக? ஸோ அது என்னென்னா, இட்ஸ் அ போஸ்ட் நாட் மெனி பீப்புள் டாக் அபவுட். ஏன்னா நான் வந்து ஒரு ஜென்டில் பேரண்ட்ங்கிறதுனால திட்டாமல் அடிக்காமல் மிரட்டாமல் வளர்த்தணும்னு பேசுவோம், ஆனால் ரியாலிட்டி எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். எஜுகேட்டர் வேறு, ஆஸ் அ மதர் நானும் ஹியூமன், ஐ ஹாவ் எமோஷன்ஸ், எனக்கும் கோபம், யூனோ ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வரும். ஸோ அப்படி ஒரு நைட் வந்து தூங்க மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கர ரகுல, ரெண்டு குட்டீஸும், அண்ட் நானும் டயர்டாக இருந்தேன் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஒருத்தருக்கு அடுத்த நாள் ஸ்கூல் வேறு, ஸோ சின்ன குட்டி பெரிய குட்டியை தூங்க விடாமல் மாறி மாறி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்டில் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு, எந்தெந்த விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் பண்ணவே மாட்டோம், பண்ணக்கூடாதுன்னு மித்தவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரியெல்லாம் ஐ வாஸ் பிஹேவிங். அண்ட் எனக்கே தெரியுது நான் வந்து ரொம்ப ஓவராக போகிறேன், ரொம்ப பேசுகிறேன், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அந்த குழந்தைங்கள, ஆனாலும் என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல. போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு, வேணாகோதா நீ நாளைக்கு காலையில் இதுக்கு ஃபீல் பண்ணுவேங்கிற நீ உள்ள ஒரு வாய்ஸ் சொன்னாலும் ஐ குடன்ட் ஸ்டாப். ஸோ அப்போது தென் ஹக்கெல்லாம் கேட்குறாங்க குட்டி, அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வெளியே போகிறேன் அப்படின்லாம் பயங்கரமாக மிரட்டி, அது கூட நான் சொல்ல மாட்டேன், யூஸ்வலி ஐ நெவர் சே, நான் இப்படியே கத்திட்டு இருந்தீங்கன்னா நான் அந்த பக்கம் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது கூட ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹர்ட்ஃபுல் டு சில்ட்ரன். பட் ஆனால் அந்தனைக்கு அந்த எக்ஸ்ட்ரீம்கெல்லாம் போய் அப்புறம் சாந்தி ஆகி நான் அழுது, குழந்தைங்களாம் அழுது, அப்புறம் கொஞ்ச நேரம் மை ஹஸ்பண்ட் டுக் தெம் அவுட் அண்ட் கேம் பேக். பட் யா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் நடக்கும் அப்படிங்கிறது ஐ வாண்டட் டு டாக், அதுவும் எஸ்பெஷலி ஆன் இன்ஸ்டாகிராம், பிகாஸ்
நிறைய இட்ஸ் ஈஸி டு சி பாசிட்டிவ் சைட் மட்டும் பார்த்துச்சு அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அவங்களாலாம் முடியும் நம்மளாலாம் முடியாது அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் ஐ டென்ட் வாண்ட் வித் மை ஆடியன்ஸ் ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் தட் எங்கள் வீட்டில் நடக்கிற அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நடக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்பாலஜி அதெல்லாமே இருக்கும் இது முடிச்சதுக்கப்புறம் அப்பாலஜி வெரி இம்பார்ட்டன்ட் டு அப்பாலஜைஸ் டு சில்ட்ரன் அதுவும் நம்ம எந்த டோனில் அப்பாலஜைஸ் பண்ணுறோங்கிறது ஒன்று இருக்குது சும்மா அவங்க போஸ்ட் போட்டாங்க அப்பாலஜைஸ் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படிங்கிறதுக்காக அப்பாலஜைஸ் பண்ணாமல் மனசார நம்ம பண்ணும்போது குழந்தைங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஸோ யா அது நம்ம மனசார அப்பாலஜைஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் எனக்கு இது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க ஏன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்களும் ஒரே நேரம் கத்தும் போது நமக்கு கோவம் வந்துடும் திட்டிடுவோம் அதுக்கப்புறம் சாரி இது மாதிரி ஆச்சு இதனால தான் அப்படி பண்ணணும் போது ஓகே அம்மா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தைங்க அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குன்னு போது நம்ம அதை ரியலாகவே கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு தான் தோணுது ஒன் ஆஃப் த போஸ்ட் வந்து நீங்கள் அந்த கடவுள் நம்பிக்கையை பற்றி போட்டிருந்தீங்க ஆப்வியஸாக நான் என்னோட சைல்ட்ஹுட் அப்போ அப்படியே ரீகால் பண்ணேன் குளிச்சுட்டு வந்தோடனே எங்கள் அம்மா முதல்ல வந்து சுவாமி நமக்கு போய் சாமி கும்பிட்டு வா சாமி கண்ணு குத்திடும் சாமி மேலேருந்து பார்த்துட்டே இருக்காரு ஆக்சுவலி சாமி தான் வந்து எனக்கு பூச்சிக்கார மூணு கண்ணை மாதிரி எனக்கு சாமி தான் எங்கள் வீட்டில் பேசிக்கலி ஒரு பிராமின் ஹவுஸ் ஹோல்டுன்றதுனால எல்லாமே வந்து சாமியை ரிலேட் பண்ணி தான் சொல்லுவாங்க அதனால வந்து சாமியை பார்த்து எனக்கு பயம் தான் நிறையா வந்தது கடவுள்னா ஐயோ அவர் நம்மளை பார்த்துட்டே இருப்பார் உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துடுவார் எனக்கு என்ன மாதிரி ஒரு சைல்டுஹுட்ன்றதுனா நான் ரொம்ப நேரம் சிரிச்சேன்னா ஐயோ சிரிச்சுட்டே இருந்தேன் பழ போகிறேன் ஏதோ எனக்கு நடக்க போகுது அந்த மாதிரி தான் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருந்தேன் அது நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஸோ அதை பற்றி பேசுவோம் ஸோ ஒரு குழந்தைக்கு பிறக்கும் போது கடவுளுங்கிற கான்செப்ட் வந்து தெரியாது உணர்வு இருக்கும் தே ஆர் கனெக்டட் இன் சம்வே டு அ ஹையர் பவர் உணர்வு இருக்கும் பட் ஆனால் அது கான்செப்டாக நம்ம இப்போ பேசுகிறோம்ல ஒரு ரிலிஜன் ஒரு காட் அப்படிங்கிற தியரியாக அவங்களுக்கு புரியாது ஸோ இப்போ நம்ம சின்னதாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக இருக்கும்போது அவங்க அந்த பேரண்ட்ஸை தான் கடவுளாக பார்ப்பாங்க கரெக்ட் ஸோ அவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு காட் ஃபிகர் இஸ் இன் ஃபஸ்ட் காட் ஃபிகர் எனி சைல்டுக்கு வந்து ஐ திங்க் பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க ஸோ நம்ம பேரண்ட்ஸாக அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே பிலீஃப் சிஸ்டம் தான் அவங்களுக்கு காட் பற்றியும் இருக்குங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து நீ தப்பு பண்ணனா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னா தில் ரிலேட் தட் டு காட் ஓ காடும் அப்படிதான் தப்பு பண்ணுனா பனிஷ் பண்ணுவாங்க பட் என்னோட பிலீஃப் லைக் நான் வளர்ந்ததுக்கப்புறம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மை ரிலேஷன்ஷிப் வித் காட் ஹஸ் பின் அப்படி நான் பண்ண மாட்டேன் நான் என் குழந்தையவே இவ்வளோ பாசமாக பார்க்குறேன் ஒரு மனுஷத்துக்கு ஆஸ் எ ஹியூமனே நான் இந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கேன் இப்போ நம்மளை விட ஒரு இவால்வ்டாக இருக்கவங்க வந்து நம்மளுக்கு ஹையராக இருக்கவங்க வந்து எவ்வளோ பாசமாக இருப்பாங்க நம்ம மேலே அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருந்தது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வி டோன்ட் புஷ் தட் ஆன் சில்ட்ரன் சொல்ல மாட்டோம் உனக்கு கஷ்டம் வந்துடும் உனக்கு கண்ணு குத்திடுவாங்க கடவுள் பார்த்துட்டே இருக்காரு ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒரு பிலீஃப் சிஸ்டம் அவங்களுக்கு காட் பற்றி கொடுக்குறோமோ அதே தான் அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்க போகுது ஸோ நம்ம ஒரு கைண்டான ஒரு ஜென்டிலான ஒரு கம்பேஷனேட்டான ஒரு காட் வந்து குழந்தைங்களுக்கு போர்ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா தில் ஹாவ் அ கம்பேனியன் ஃபார் லைஃப் எதை பற்றியும் பயக்க வேணாலும் ஒரு பயத்தோடு அவங்க லைஃப்பை வாழ வேணாம் ஸோ இது எப்பவுமே ஒரு தாட் இருக்கு ஜென்டில் பேரண்டிங்னு இல்லை ஒரு பிலீஃப் இருக்கு பயம் இருந்தால் தான் ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் இருக்கு அதுவே ஒரு பேசிக்காகவே நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் பயம் இருந்தால் யாருக்கும் பயந்து ஒழுக்கமாக இருக்கிறது வேற மனசார நம்ம வந்து ட்ரூவாக ரியலாக இருக்கும்போதே நம்ம எல்லாம் ஒழுக்கமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அது ஐ வாண்டட் டு போர்ட்ரேட் டு மை சில்ட்ரன் அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பாக அப்படி ஒரு பயங்கரமான கொடூரமான கடவுள் எல்லாம் எங்கேயுமே இல்லைடா அப்படிங்கிறது பிகாஸ் நம்ம அம்மா அம்மாவுக்கு வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலே அம்மாவோட அந்த நல்ல கம்யூனிகேஷன் இருந்தாலே அம்மாக்கு கஷ்டம் இருந்தாலும் குழந்தை ஆட்டோமேட்டிக்காக பண்ணது இல்லை அதுதானே உண்மை பட் நம்ம எப்படி அதை போர்ட்ரே பண்ணியிருக்கோம்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா ரொம்ப தப்பான சைல்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்பிக்கையாக இருக்குது பிலீஃப் சிஸ்டமே அப்படி தான் இருக்குது விச் இஸ் நாட் ட்ரூ எல்லா குழந்தைங்களும் பிறக்கும்போது பியோர் இன்டென்ஷன்ஸ் பியூராக தான் பிறக்கிறாங்க ஸோ நம்ம தான் அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்து அப்படியே டிசிப்ளின்டாக கொண்டு போகல அப்படின்னா அந்த குழந்தை தப்பாக போயிடும் அப்படிங்கிறது குட் கிட் பேட் கிட் யூஆர் அ குட் பாய் யூஆர் அ குட் கேர்ள் நீ வந்து ஒரு பேட் பாயா நீ பேட் பாயாக நடந்துக்கிற இப்படிலாம் நடந்துக்கிட்ட நீ ரொம்ப பேட் அந்த கான்செப்டை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் ஏன்னா இது ரொம்ப சாதாரணமாக நம்ம ஹவுஸ் ஹோல்ஸில் அசால்ட்டாக யார் வேணாலும் சொல்கிறது சாப்பிட்டு முடித்தா யூஆர் அ குட் சைல்டுங்கிறாங்க சொன்ன பேச்சு கேட்டால் குட்டுன்றாங்க ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அந்த குட் அண்ட் பேட் யூஸ் பண்ணி நம்ம அந்த குழந்தைய மோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஆக்சுவலி எல்லா சில்ட்ரனும் ஆர் குட் சில்ட்ரன் குட் தான் பேடுங்கிறது எதுவுமே கிடையாது அண்ட் மோர் அண்ட் மோர் நம்ம இந்த குட் பேடுன்னு பிரிக்க பிரிக்க அந்த குழந்தைக்கும் அந்த நம்பிக்கை வந்துடும்
நான் குட், நான் பேட். நோ சொல்றதே நம்ம பேடுன்னு அப்புறம் அந்த குழந்தை எப்படி நோ சொல்லு? நோ சொல்லு, நாளைக்கு பெருசாக நீ பவுண்டரி செட் பண்ணணும், நீ வந்து தெளிவாக இருக்கணும், நீ வந்து உன்னோட எனர்ஜி உன்னோட பீப்புளை வந்து நீ கரெக்டாக வச்சுக்கணும், சர்க்கிளை வந்து நீ கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அது சின்ன வயசில் ப்ராக்டிஸே பண்ண விட மாட்டோம். எந்நேரம் நீ வந்து அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணியே வாழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். குழந்தை என்றைக்குமே குட் சைல்டுங்கிற பட்டத்தை வாங்குற அளவுக்கு நீ நடந்துக்கோன்னு சொல்லுவோம். திடீர்னு ஒரு 18-19 இயர்ஸ் ஆனால் வந்து நீ யூ ஹாவ் டு செட் பவுண்ட்ரிஸ், ஒர்க் பிளேஸில் வந்து நீ பவுண்ட்ரி செட் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பவுண்ட்ரி செட் பண்ணுனா எப்படி அந்த குழந்தைங்க செட் பண்ணுவாங்க? ஸோ இந்த குட் பேடுங்கிற கான்செப்டே நம்ம அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னாலே சில்ட்ரன் ஃபீல் மோர் ரிலாக்ஸ். ஏன்னா அது பயங்கர ப்ரெஷர் அவங்களுக்கு, அவங்க அவங்களாம் இருக்க முடியாது. ஸோ குட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சில ஃபேக்கிங் அவங்க பண்ணணும், பொய் சொல்லணும், அவங்க மாறி நடந்துக்கணும், அதுவே ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் இல்லை குழந்தைங்களுக்கு. ஆக்சுவலி குழந்தை குழந்தையாக இருக்கிறதே இன்றைக்கி நம்ம பேடுன்னு சொல்கிறோம். குழந்தை தனத்தையே வந்து துரு துருன்னு இருக்கிறது, சுட்டித்தனம் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இழுத்து போடுறது, நோண்டு வேலையெல்லாம் பண்ணுறது, இதெல்லாமே பேடுன்றோம் நம்ம. மற்ற ஒரு இடத்துல உட்காந்து நம்ம சொல்றதை கேட்டுட்டு சொல்ற அளவுக்கு சாப்பிட்டு இருந்தா குட்ன்றோம். அந்த மாதிரி எப்படி குழந்தைங்க இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? அந்த ஒரு குழந்தை வந்து இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டை கூட்டிட்டு போறோம், அப்யோஸா அவ்வளோ பெரிய ஸ்பேஸை பார்த்தா ஓட தான் செய்வாங்க, ஆனா அமைதியா இருக்க உட்காந்து சமத்தா இருக்கு உங்க குழந்தை அப்படின்றாங்க. அந்த குழந்தைக்கான டெவலப்மெண்ட் என்ன, அந்த பையன் ஓடுறதை என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப உண்மைதான். பிகாஸ் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களா இருக்கும் போது அப்படியே ரோட்ல விழுவோம், பிறழுவோம், அம்மா அப்பா கண்டுக்க மாட்டாங்க, அதெல்லாம் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்காம தான் இருந்தாங்க. இப்போ இருக்க சொசைட்டிக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் குழந்தை இப்போவே டீசெண்டா அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், ரொம்ப சோஷியலாக இருக்கணும். குழந்தைங்க அமைதியாக இருந்தால் உடனே ஷை சைல்டுன்னு டெர்ம் பண்ணிடுறாங்க. இப்போ இன்ட்ரோவர்ட்டட் சைல்டுங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டே தெரியாது. ஆக்சுவலி அந்த குழந்தை 6-7 இயர்ஸ்க்கு அப்புறம் பேசுமா இருக்கும். முதல்லேருந்தே அந்த குழந்தை நீ இன்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்னு சொல்லி அந்த குழந்தைக்கு எஃபர்ட்டே எடுக்க வேணாம். அண்ட் நம் மோர் நீ பேட் சைல்டு பேட் சைல்டுன்னு சொல்லும் போது என்னாகணும், அந்த குழந்தைக்கு வந்து எப்படி நான் பேட் சைல்டு தானே, நான் பேட் சைல்டாகவே இருந்துட்டு போய்க்கிறேன். அவங்க அந்த எஃபர்ட் எடுக்கலாம்னு நினச்சா கூட நம்ம பேட் பேடுன்னு சொல்லி அவங்கள மட்டம் தட்டுறது தான் இன்னவே என்னை பொறுத்த மட்டும் இருக்குங்க. அந்த அதே மாதிரி பண்ணுறது தான் இந்த போலீஸ் மாமா வராங்க சாப்பிட்டுட்டு, பூச்சிக்காரன் வரா சாப்பிட்டுட்டு, மூணு கண்ணை வரா சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பயந்தாங்கொலி ஆகிடும். அப்புறம் எப்படி அந்த குழந்தைய தைரியமாக பேசுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு ஒரு அத்தாரிட்டி போலீஸ் ஆகட்டும், ஹையர் அத்தாரிட்டி கிட்ட நாளைக்கு அவங்க போய் இன்ட்ராக்ட் பண்ணாமல் எப்படி அவங்க அடல்ட் லைஃப்ல மேனேஜ் பண்ண முடியும்? ஸோ நம்ம முதலேருந்தே ஒரு அத்தாரிட்டினா பயம், டீச்சர் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், டீச்சர் கிட்ட சொல்லிடுவேன், பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவேன், அவங்க திட்டிடுவாங்க, அவங்களோட ஜெல்லாவே முடியாது. அவங்கள வந்து அவங்க ஒரு ஒரு சக ஹியூமனாவே பார்க்க முடியாது. ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பயங்கர விஷயமாவே பார்த்துட்டாங்கன்னா எப்படி அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க? நாளைக்கு அவங்க எப்படி அந்த போஸ்டிங்க எல்லாம் போகணும்னு ஆசைப்படுவாங்க? அது எல்லாமே இருக்கு. இது நம்ம பண்றதுக்கு ஒரே காரணம் அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற ஒரே காரணத்தினாலே நம்ம சொல்லிடுறோம். இதை போய் நம்ம ஒரு அடல்ட் கண்டிப்பா சொல்ல முடியாது. அதேனாலே நம்ம அந்த விஷயம் பண்ணிடுறோம். இன்னைக்கு நம்ம நியூக்ளியர் மெனி பீப்புள் ஒர்க்குக்காக அர்பனைஸ் ஆகி நியூக்ளியர் வரும்போது மதர் இஸ் த சோல் கேர்டேக்கர், அப்படியே போனாலும் ஃபாதர் வில் கான்ட்ரிபியூட் கொஞ்சம், இப்படிதான் இருக்க சிச்சுவேஷன். ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிடறாங்க. கம்யூனிட்டி இல்லை, மதர் டயர்டானா மதரை ஊக்குவிக்கிறதுக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லை. ஸோ லைக் மைண்டடாக திங்க் பண்ணுற கம்யூனிட்டி இல்லை. அது இன்னொன்று. தேர்ட் வந்து சோஷியல் மீடியாவோட க்ரோத். ஸோ எவ்வளோ கண்டென்ட் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் ஆஸ் எ யங் மதர் எஸ்பெஷலி, நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, நம்மளோட ஒரு சேஞ்ச் ஆஃப் சீன், ஒரு டைவர்ஷனாக ஒரு ஒரு சேஞ்சாக வந்து நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோம். அதில் பார்க்குற கண்டென்ட்டும் பேரண்டிங் கண்டென்ட். அண்ட் அதுலேயும் எல்லோரும் நான் எப்படி பயங்கரமாக பேரண்ட் பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி தான் போடுறாங்க. ஸோ ஒரு ஒரு யங் மதருக்கு வந்து கண்டிப்பாக பயங்கர கில்ட் அண்ட் ஷேம், ரெண்டும் டெட்லி காம்பினேஷன். ஸோ ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் ஹார்மோன்ஸு டிப்பு எல்லாமே இருக்கும்போது நம்ம இன்னும் ஆன்சியஸ் ஆயிடுவாங்க. ஓ நம்ம எதுவும் மிஸ் பண்ணுறோம், நம்ம குழந்தைய இன்னும் பயங்கர. அண்ட் ஆக்சுவலி பார்த்தா அந்த மதர் நல்லா வளர்த்திட்டு இருப்பாங்க குழந்தைய.